குளிர்ந்த நிலைக்கு ஆகி மூச்சு பேச்சு ஹோமா நிலைக்கு போயிட்டாங்க. உடனே என் தகப்பனார் தகப்பனார் அருகிலே என் தாயார் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இப்பொழுது இந்த என்னுடைய கணவரை நீர் எடுத்துக்கொண்டால் ரட்சிக்கப்படல, நரகத்து போடிய நிலைமை வரும்பா. அதனால எப்படியாவது மறு உயிரை தரணும், நீ விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது அழுது முக்கால் மணி நேரம் ஜெபிச்சாங்க. அந்த கண்ணீர் தகப்பனுடைய முகத்தில் விழுந்தது. முக்கால் மணி நேரம் கழிச்சு தகப்பனார் கண் விழித்து பார்த்து கையசித்து சொன்னார்கள், இனி எனக்கு ஒண்ணு செய்யாது, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டாரு, இனி நீ ஜபத்துக்கு ஊழியத்துக்கு தடை பண்ண மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கு எங்க தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எவரையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் ஜபத்துக்கு தடை பண்றாங்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நம்ம ஜபிக்க போறோம். 107 சங்கீதம் 17-19 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தை அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தும் சமய அறிவு இல்லாதவர்கள். பாதக மார்க்கத்தார்னா தவறான பாதையிலே செல்கிறவர்கள். எப்பா குடிக்காத, எப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணாத, கேட்கவே மாட்டாங்க, அனுபவிக்க வேண்டிய வயசு என்று சொல்லுவார்கள். பாதகமான மார்க்கம், தவறான நிலைமை, போதை வஸ்து, கஞ்சா, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் அடி தடி ரவுடிசம் இந்த மாதிரி பாதையில போய்கொண்டிருக்கிறவர்கள் பாதக மார்க்கத்தார். அவர்களையும் தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட கொடிய பாவி ஆண்டவர் தள்ளாதவர். பாதக மார்க்கத்தார் முடிவு என்ன? நோய் வருகிறது, ஒடுங்கி போகிறார்கள், மரணத்துக்கு நெருங்கி போயிட்டாங்க. அப்பொழுது வேற வழியே இல்லாம அவர்களும் கர்த்தருடன் கூப்பிடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு, 17 கொலகேசில் மாட்டினவர். 17 கொலகேஸ் அவர் மேல கைது பண்ணி இவனால தொல்ல தாங்க முடியல. இந்த வட்டாரத்தின் காவல்துறையினரே இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போகிற நேரத்தில் ஓட விட்டு சுற்ற வேண்டியதாங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி, அந்த அளவுக்கு மோசமான ஆள். அவருக்குள்ளே பயம், இன்னைக்கு எப்படியாவது என்னை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு மரண பயம் அவருக்கு வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் உள்ளத்தில் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார்ப்போம் என்று அவர் கூப்பிட்டு அன்றைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறார். அற்புதமாக அவருக்கு அன்னைக்கு அந்த ஷூட்டிங் இது நடக்கல. கோர்ட்ல போனா அங்கே சாட்சிகள் எல்லாம் அகேன்ஸ்டா சொல்ல வேண்டியவங்க, இவருக்கு சாதகமா சொல்ல மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. புரிந்து கொண்டார், கர்த்தர் கிருபையாய் நம்மேல் இருக்கிறார். அன்னைக்கு மனம் திரும்பினார், ஆண்டவருடைய பிள்ளையா மாறினார். அப்புறம் ஊழியத்துக்கு வந்தார். 17 கேசிலிருந்து கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தையா போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி தவறுகள் எல்லாம் சரிப்படுத்தினாரு. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட பாதக மார்க்கத்தாரை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எவரையும் மாற்ற அவரால் முடியும். அவை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நான்காவது கடைசியாக ஒண்ணு அந்த மாதிரி சொல்லி நம்ம ஜபிக்கலாம். 107 சங்கீதத்திலே 23 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும் நீங்க வாஸ்து பார்த்தா, கடல் ஏறி கப்பலிலே தொழில் செய்கிற மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நடு கடல்ல போகும்போது பெரும் காற்று எழும்பி வருகிறது. திடீரென படகு ஆகாயத்தில் ஏறி ஆழத்தில் இறங்குவது போல நிலைமை. இனி தப்பி பிழைக்க முடியாதோ என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி பார்க்கிறார்கள். தப்பிக்க வழி இல்லை. அந்த நிலையிலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். இவளை கடல் தொழில் என்று சொல்வதை விட தொழிலை குறித்தும் சொல்லலாம். தொழிலில் எப்படித்தான் சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், பிசினஸ் டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலையிலே போகிற மக்களையும் ஆண்டவர் உன் தொழிலை விட உன் சம்பாத்தியத்தை விட ஆத்மா ரட்சிக்கப்படுவது முக்கியம் அறிந்து அவர் மேல் வைத்த அன்பினாலே அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரச்சனைன்னு ஒண்ணு மாத்திரம் இல்லைன்னா நிறைய பேர் கர்த்தர் கண்டுகொள்ளவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுலயும் குறிப்பா வீட்டுல ஆண்கள் மாத்திரம் சரியா இருந்தா நிறைய பேர் சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. சிஸ்டர்மார்
அவர் பண்ற கோளாறுல தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணி வராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் தொழிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார்னா, நம்முடைய பெருமையை அது மேல உடைக்கிறார். நீ உன் ஞானத்தினால் ஒண்ணும் சேர்த்திட முடியாது, என் கிருபை இருந்தால்தான் முடியும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மாத்திரம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இவர்கள் கண்டு உணரும்படி அப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். கடைசியில் அவர்கள் வேற வழி தெரியாம கர்த்தர் நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், பிரச்சனை மாறுது, தொழில் ஆசீர்வாதம் வருது, பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இல்லையா சொல்லுங்க. 32 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சபை நடுவிலே வந்து பைபிளை தூக்கி கொண்டு வந்து நின்று சாட்சி சொல்லுவாங்க, நான் தொழில் தொழில் என்று ஓடி போய் கர்த்தரை நம்பாமல் வாழ்ந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, வழியே இல்ல, கர்த்தர் எனக்கு கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார்னு சாட்சியா சொல்லும்படி கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அற்புதம் செய்கிறவர் அவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறோம். யாரை நோக்கி? ஹலோ இல்லையா சொல்லுங்க. நேரத்து முன்னால மழை வந்தது, நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டோம்? இல்லையா சொல்லுங்க. அதான் ரொம்ப பரீட்சையான நேரம். பிரசிங்கமாருடைய விசுவாசம் அந்த மாதிரி தான் சோதிக்கப்படும். ஆனா கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார், நம்ம விசுவாசத்துல சாங்கா நிக்கணும். அல்லையா சொல்லுங்க. சரி ஆமையும் சரி, சொலத்தை முடிச்சுட்டு ஓடிடலாம். அப்பதான் கர்த்தர் நினைப்பார், எப்பா நீ பிரசங்க என்ன பண்ண, என்னை நோக்கி கூப்பிடு, அற்புதம் செய்வேன், ஏன் கூப்பிட்டுருக்க கூடாதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அல்லையா சொல்லுங்களேன். எல்லா வீடியோ எடுத்திருக்காங்க, சாட்சி இருக்குது. அல்லையா சொல்லுங்க. கர்த்தரோக்கு கூப்பிட்டோம், மழை நின்றது. கை தட்டுங்க. வேர்க்கிழம்பிலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அதே கர்த்தரோட கூப்பிடுவோமா? எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி